ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை 18/2/2019 ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில முக்கிய தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். நிஃப்டி 50 10724 அப்படிங்கிற லெவலில் 21 புள்ளிகள் குறைந்து முடிவடைந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை பங்கு சந்தை எப்படி க்ளோஸ் ஆச்சு, அதில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட்டெல்லாம் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 18ஆம் தேதிக்கு நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம். ஸோ தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஎஸ் மார்க்கெட் 45 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிஃப்டி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 8 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் மற்றபடி கம்ப்ளீட் டவுனாக இருக்குது. ஸோ இந்த நிலை நாளை காலை 8:50 எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்மளுடைய பங்கு சந்தை ஓப்பன் ஆகும். இதை நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நாளைய பங்கு சந்தைக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போன வாரம் ஃபுல்லாக கண்டினியூவாக நிஃப்டி வந்து ஒரு நல்ல டவுன் கொடுத்து ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதுக்கு முக்கியமான காரணமாக டெக்னிக்கலாக பார்த்தோம் ஓவர் சோல்டு. ஸோ ஒரு நல்ல உச்சக்கட்ட ஹை போனது, மார்க்கெட் வந்து ரீசன்ட் டேஸில் ஒரு 11,000 அப்படிங்கிற லெவலில் தாண்டி போனது, ஓவர் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஓவர் சோல்டு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டில் ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது ஓரளவு வந்து அது 10,000 நான் நிஃப்டி எடுத்துக்காட்டுறேன், 10,620 வரைக்கும் போயிருந்தாலும் க்ளோசிங்கில் 100 பாயிண்ட் கிட்ட ரெக்கவர் ஆகி 10,724 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது மட்டும்தான் நம்ம பாசிட்டிவாக கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயமாக டெக்னிக்கலில் இருக்குது. சப்போஸ் நாளைய மார்க்கெட் 10,000 வெள்ளிக்கிழமையோட 10,785 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ரீச் கொடுத்தது அப்படின்னா நம்ம 10,850 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். ஓப்பன் ஆனாலோ இல்லை நாளையோட க்ளோசிங் 10,782 மேலே இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டமாக மார்க்கெட்டை ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. சப்போஸ் 100 DMA ரேஞ்சான 10,694 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போச்சுன்னா 10,630 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலான்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிக லெவலில் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,000, 41 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு அடுத்தது 10,700, 10,800, 10,900, 11,100, 11,200. ஸோ இதை வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 10,700, 32 லட்சத்துக்கும் மேலே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 10,400, 10,500, 10,600, 10,700. இது எல்லாமே நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நிஃப்டி 50. ஸோ 10,724 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50யோட பிவோட் லெவல்ஸ், முதல் சப்போர்ட் 10,634, செகண்ட் சப்போர்ட் 10,544, தேர்ட் சப்போர்ட் 10,379, ரெசிஸ்டன்ஸ் 10,799, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,874, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,039. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,794 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 26,609 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 26,425, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 26,331. ரெசிஸ்டன்ஸ் 27,000க்கும் மேலே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 27,213, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 27,607 அப்படிங்கிற லெவலை நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் 966 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 853 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டியில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவலாக இருக்குது. அடுத்து தற்சமயம் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ், இந்திய ரூபாயின் மதிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, இன்னுமே நாளைய மார்க்கெட்டை பற்றின ஒரு சின்ன பேசிக் டேர்ம்ஸ்க்கு நம்ம வரலாம்.
இந்திய ரூபாயின் மதிப்பு 0.70 70 காசுகள் அதிகரித்து 71.22 ரூபாய் இருக்கு. அதே மாதிரி குளோபல் வைஸ்ல கமாடிட்டிஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் 55.98 ரூபாய் அப்படிங்கிற லெவல்லையும், பிரெண்ட் ஆயில் 2.5% பாசிட்டிவா 66.31 ரூபாய் அப்படிங்கிற லெவல்லையும் இருக்கு. அதே மாதிரி மற்றபடி எல்லாத்தையும் பார்க்கும்போது குளோபல் பிளஸ் க்ரூடு ப்ளஸ் யூஎஸ்டி எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இது வந்து இப்போ இந்த நிமிஷம் முடிவடைந்ததை வச்சு நம்ம சொல்கிறோம். நாளைக்கு காலையில் இந்த மூணு பேசிக் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்குற முக்கியமான டேட்டாஸ் வர வர ஒவ்வொரு ஸ்டாக்ஸோட நியூஸஸை பொறுத்து சேஞ்சஸ் வரலாம். ஸ்டாக்ஸ் பக்கம் வந்தோன்னா ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி, பெட்ரோநெட், கான்கர், எம்ஆர்எஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கேஸ்ட்ரோலின், ஐஜிஎல், கோட்டாக் பேங்க், இன்ஜினியரிங்ஸன். 13 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டியது இன்ஃபிபீம், ராம்கோ சிமெண்ட், அமராஜா பேட்டரி, டாடா பவர், ரிலையன்ஸ் கேபிட்டல், இந்தியா சிமெண்ட், ஆயில், பிஎஃப்சி, அத்தானி பவர், கோல் இண்டியா. 29 ஸ்டாக்ஸ் ஷார்ட் கவரிங்கில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் டோரன் பவர், சிஜி பவர், ஐடிசி, எல்டி, ஓஎஃப்எஸ்எஸ், ஓஎன்ஜிசி, பவர் கிரிட், என்பிசிசி, கெயில், பிவிஆர். 84 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டியது பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்தியன் பேங்க், சென் பெட்ரோ, டிசிபி பேங்க், கிளன்மார்க், ஐஜிஎல், டாக்டர் ரெட்டி, கான்கர், இன்ஜினியரிங்ஸன். 75 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் முத்தூட் ஃபினான்ஸ், எஸ்ஆர்எஃப், நெஸ்டெலின், எஸ்கார்ட்ஸ், டிவி ஸ்லாப், ஜெஸ்டயல், பிஇஎம்எல், பேட்டா இந்தியா, மணப்புரம், ஹெச்டிஎஃப்சி பேங்க். நியூஸஸ் இன்னைக்கு நிறைய பங்குகளில் இருக்கு. நான் அந்த நியூஸஸோட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நியூஸஸை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை நான் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். பிஎன்சி இன்ஃப்ராடெக், ஸோ கம்பெனி வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க பிடபிள்யூடி ஃபார் அ ப்ராஜெக்ட் ஒர்த் 186 கோடிக்கு. ஸோ அது வந்து பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ரிலீகர் என்டர்பிரைசஸ், ஸோ இந்த நிறுவனத்தோட போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 500 கோடிக்கிட்ட என்சிடி வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து டாக்டர் ரெட்டி லேப், ஸோ இந்த நிறுவனத்துக்கு துவத்தா பிளான் கெட்ஸ் அ வே, அதாவது வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் status from USFDA receives EIR for Duda facility from the regulator. அது வந்து டாக்டர் ரெட்டி லேப்க்கு இருக்குது. அடுத்து டெக்மா கேந்திரா, ஸோ போர்டு வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் February 21st. ஸோ இதை பொறுத்து இந்த கம்பெனியில் இந்த ஸ்டாக்ல சேஞ்சஸ் வரலாம். த கம்பெனி ஹேஸ் ஆல்சோ வித்ட்ரா இன் ஸ்கிரீம் அப்ளிகேஷன் ஃபில்ட் வித் நேஷனல் கம்பெனி லா ட்ரிப்யூல் ஃபார் த ப்ரப்போஸ்ட் ஸ்கீம் ஆஃப் மெர்ஜர் பை அப்சப்சிடி பிட்வீன் சப்சிடி டெக்மா கேந்திரா க்ரோத் ஃபேக்டரிஸ் லிமிடெட் வித் த கம்பெனின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் டெக்மா கேந்திரா இம்பேக்ட் கொடுக்கலாம். அடுத்து எஸ் பேங்க்கு, எஸ் பேங்கோட இஷ்யூவை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த ஒரே நாள் பங்கு அந்தளவுக்கு ஏறுறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது அந்த ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவே ஏன் நீங்கள் வந்து அதை மட்டும் ஃபேக்காக கொடுத்தீங்கன்னு ஆர்பிஐயில் கேட்டதுக்கு இவங்க ரிட்டர்ன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எஸ் பேங்க்கில் இம்பேக்ட் கொடுக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ், எல்லா இன்வெஸ்டர்ஸ், எல்லா ட்ரேடர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். நம்ம மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாத. அடுத்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டு, ஸோ நான் அதை அதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் ஒரு கான்ட்ரவர்சி ஓடுதுன்னா அந்த ஸ்டாக்கை நம்ம தள்ளி நின்று பார்க்குறது தான் பிகினர்ஸ்க்கு சேஃப்னு, அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து ஜி என்டர்டெயின்மெண்ட்டு, ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நோ பெண்டிங் இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் தட் மே ஹாவ் அ பியரிங் ஆஃப் ஆன் கம்பெனிஸ் ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாக் ப்ரைஸ், ஸ்டாக் வால்யூம் பிஹேவியர், செபி had asked that if the company had made plan to make any announcement that could have an impact on stock price. So இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து JP இன்ஃப்ராடெக், ஸோ இந்த நிறுவனம், அப்புறம் NBCC. NBCCயோட கம்பெனி வந்து ரிசல்யூஷன் பிளான் ஃபார் JP இன்ஃப்ராடெக் சப்மிட் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஜெட் ஏர்வேஸ், ஸோ கம்பெனி லுக்கிங் டு ரைஸ் அபவுட் 4,000 crore த்ரோ ரைட்ஸ் இஷ்யூ அக்கார்டிங் சிஎன்பிசி TV18 சோர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, ஸோ கம்பெனி வந்து மிஸ்டர் சௌரவ் சாவ்லா அஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்பாயிண்ட் பண்ணிக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஆக்சிஸ் பேங்க் வந்து
SUUTI. ஸோ சுத்தி சோல்டு 3% ஸ்டேக் இந்த பேங்க் வயா ஓஎஃப்எஸ். ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க்கு ஒரு நியூஸாக இருக்குது. அடுத்து விப்ரோ. ஸோ செபி வந்து எக்ஸம்ஸ் த கம்பெனி ஃப்ரம் ஷேர் பைபேக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பங்குகள் நியூஸ் இருக்குது. இதில் முக்கியமான பங்குகள் மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பொறுத்து மார்க்கெட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது காஃபி டே என்டர்பிரைசஸ்ஸு, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கர்நாடகா பேங்க். கர்நாடகா பேங்க் பொறுத்த வரைக்கும் பேங்க் வந்து 475 நாள் ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட் ஸ்கீமாக லோன்ஸ் பண்ணியிருக்காங்க. காஃபி டே என்டர்பிரைசஸ்ஸு, ஸோ டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா 2 crore ஒர்த் ஆஃப் ப்ரமோட்டர் ஷேர்ஸ் இந்த கம்பெனின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் விஆர் கால்கர் சீசஸ் டு பி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி ஆன் completion of his tenure. ஸோ இது எல்லாமே வந்து நியூஸஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை அத்தானி என்டர்பிரைசஸ், சிஜி பவர், ஜெட் ஏர்வேஸ், ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம், பிசி ஜுவல்லர், ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக்ஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ரிசல்ட்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்தாலும் திங்கட்கிழமை அன்னைக்கு நாம் கவனிக்க வேண்டிய சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். அம்புஜா சிமெண்ட்ஸு, அதுக்கப்புறமா சுமித் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து அம்புஜா சிமெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. ரிசல்ட்ஸை பொறுத்து அந்த ஸ்டாக்ஸில் ஒரு இம்பேக்ட் இருக்கும், அதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த வீக் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வீக்லி வைஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதை நான் கம்யூனிட்டி டேப்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன், குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வராதவங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1 week நம்ம கொடுத்து நம்ம சர்ச் பண்ணோம்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் NHPC நாளைக்கு மட்டும் நம்ம செக் பண்ணலாம். NHPC லிமிட்டடோட ஒரு ஸ்டாக்குக்கு 71 crore வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 1 rupee டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2.50 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. விஐபி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 1.20 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. HIL லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 12.50 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. SJVN லிமிடெட் இந்த நிறுவனம் ஒரு பங்குக்கு 1.50 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியில் நாம் கவனிக்க வேண்டிய கம்பெனிகள் இது மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நாளைய பங்கு சந்தைக்கு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. ஈக்விட்டி கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ்பூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ்ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான தகவல்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜஸ்ட் உங்கள் நம்பரை ஆட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தமிழையே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.